நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். ஆதி டிவி நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 25/1/2021 சார்வரி வருடம் தை மாதம் 12 திங்கட்கிழமை துவாதசி திதி 12:25 வரை பின்பு வளர்பிறை திரியோதசி மிருகசீரிசம் நட்சத்திரம் பின் 1:55 வரை பின்பு திருவாதிரை நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று சுப முகூர்த்த நாள். சகல சுப முயற்சிகளை செய்ய ஏற்ற நாள். வாஸ்து நாள் காலை 10:46 முதல் 11:22 வரை. இன்று நல்ல நேரம் காலை 6 முதல் 7 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரை. சுப ஹோரைகள் மதியம் 12 முதல் 1 வரை. மதியம் 3 முதல் 4 வரை. மாலை 6 முதல் 8 வரை. இரவு 10 முதல் 11 வரை. இன்று சந்திராஷ்டமம் விசாகம் அனுசம். மேசம் முதல் மீனம் வரை உள்ள ராசிகளுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு என்பதை பற்றி பார்ப்போம். மேசம். மேசராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படும், என்றாலும் பாதிப்புகள் இருக்காது. தாய்மாமன் வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கும். திடீர் செலவுகளும் ஏற்படும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட சிரமங்கள் அறவே நீங்கும். அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, இன்று அனுகூலமான நாள். தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். இளைய சகோதர வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும். பொறுமையாக இருப்பது அவசியம். உடல் நலனில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பங்குதாரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட மற்றவர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவர்களுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. சகோதர வகையில் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படக்கூடும். தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். மாலையில் உறவினர்கள் மூலம் கிடைக்கும் தகவல் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும். இன்று நீங்கள் துர்க்கை வழிபாடு அளவற்ற மகிழ்ச்சியை தரும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய்வழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1,
அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கடகம். கடகராசி நேயர்களே, இன்று தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். புதிய முயற்சிகள் சாதகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்களின் மூலம் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சி தரும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சி தரும். சக வியாபாரிகளால் ஆதாயம் பெறும் வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் வெங்கடேச பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் செலவுகளுக்கு வாய்ப்பு உண்டு. இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. சிம்மம். சிம்மராசி நேயர்களே, இன்று சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை. மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். சகோதரர்கள் ஆலோசனை கேட்டு வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் தவிர வெளியில் செல்வதை தவிர்க்கவும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். கன்னி. கன்னி ராசி நேயர்களே, இன்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். இன்று வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார். வாழ்க்கை துணை வழி உறவுகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. மாலையில் குடும்ப பெரியவர்களுடன் கலந்து பேசி முக்கிய முடிவு எடுப்பீர்கள். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பேசும் வார்த்தைகளில் நிதானம் தேவை. வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மற்றவருடன் விவாதம் செய்வதை தவிர்க்கவும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய முடிவுகளை நன்றாக யோசித்து எடுப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. துலாம். துலாம் ராசி நேயர்களே, இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்கவும் நேரிடும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கும். உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் வாழ்க்கை துணை உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும். வியாபாரம் எதிர்பார்த்தபடியே நடக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். இன்று நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட பல வகைகளிலும் அனுகூல பலன்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலையில் தொடங்கும் முயற்சி சாதகமாக முடியும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. விருச்சகம். விருச்சகராசி நேயர்களே, இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருப்பதுடன் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். மறைமுக எதிர்ப்பு நீங்கும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது. விற்பனை வழக்கம் போலவே இருக்கும். இன்று நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாய் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம்.
தனுசு. தனுசு ராசி நேயர்களே, இன்று சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். பிற்பகலுக்கு மேல் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். அவர்கள் கேட்டதை வாங்கி தருவீர்கள். சகோதரர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அவசரம் வேண்டாம். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டாகும். வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட முக்கிய முடிவுகள் சாதகமாகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதரரிடம் அனுசரணியாக நடந்து கொள்ளவும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகரம். மகர ராசி நேயர்களே, இன்று பல வகைகளிலும் அனுகூலமான நாள். வாழ்க்கை துணை நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை வாங்கி தருவீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வீட்டில் குடும்பத்தினுடன் தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீர்கள். நண்பர்கள் வகையில் திடீர் செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் பிற்பகலுக்கு மேல் பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறம். கும்பம். கும்பராசி நேயர்களே, இன்று புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது நல்லது. வாழ்க்கை துணையின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு ஆதரவு தருவார்கள். மாலையில் பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்க வாய்ப்பு உண்டு. சிலருக்கு இளைய சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படும். தாயாரின் உடல்நலில் கவனம் செலுத்தவும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். இன்று நீங்கள் சரபேஸ்வரரை வழிபட சங்கடங்கள் நீங்கி மகிழ்ச்சி பெருகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பண வரவுடன் எதிர்பார்த்த செலவுகளும் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மீனம். மீனராசி நேயர்களே, இன்று மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் மேலோங்கும். முக்கிய முடிவு எடுக்க உகந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியும் உற்சாகமும் தருவதாக இருக்கும். தாயின் விருப்பத்தை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று நீங்கள் விநாயகரை வழிபட நன்மைகள் கூடுதலாக பெறலாம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவினரிடம் அனுசரணியாக நடந்து கொள்ளவும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதி தமிழ் விஷன் சேனலில் நிறைய பதிவுகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதையும் பார்த்து மகிழுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை வேறொரு பதிவுடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன்.